தமிழ் சினிமாவில் மூன்று படத்தின் மூலம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷான் அறிமுகம் செய்யப்பட்டவர் இசையமைப்பாளர் அனிருத். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி இசையமைத்து முன்னணி இடத்தையும் பிடித்து வந்தார். சமீப காலமாக முன்னணி நடிகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்ட பலரின் படங்களுக்கு இசையமைத்து பிளாக் பஸ்டர் மியூசிக்கை கொடுத்துள்ளார். இதனிடையே தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்துக்கு அனிருத் தான் காரணம் என்று தனுஷ் விலகி இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் ரஜினிகாந்த் குடும்பமும் அனிருத் மீது கோபத்தில் இருந்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டது. தற்போது ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் என்ற படத்தினை எடுக்க உள்ளார். லைகா தயாரிக்கும் இப்படத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கவும் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்திலும் நடிக்க உள்ளார். முதலில் இப்படத்தில் அனிருத்தை தான் இசையமைக்க கேட்டுக்கொண்டார்களாம். ஆனால் அனிருத் வழக்கம் போல் அனைத்து படத்திலும் 3 கோடி சம்பளமாக பெறுவார். தற்போது இப்படத்திற்கு 5 கோடியாக சம்பளம் கேட்டுள்ளார். ஏற்கனவே ரஜினிகாந்த் கோபமாக இருப்பதால் வளர்த்துவிட்டவர்களிடமே இப்படியே நடந்து கொள்வது என்று அனிருத் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதன்பின் ரஜினிகாந்த் சிபாரிசில் ஏ.ஆர். ரகுமான் கமிட்டாகி இருக்கிறார். ரஜினிகாந்த் குடும்பத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக அனிருத் இப்படி நடந்து கொண்டது தவறானது என்று கோலிவுட்டில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது.